இன்னைக்கு நம்ம விருந்தின பக்கத்தோட கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? கண்டிப்பா. பல திரைப்படங்களில் வித்தியாசமான கதாபாத்திரங்களில் நடித்து பலரின் பாராட்டுகளை பெற்ற குணச்சித்திர நடிகர் ஓம் கணேஷ் நாராயணன் அவர்களை இன்று நம் விருந்தினர். லெட்ஸ் வெல்கம் ஆக்டர் ஓம் கணேஷ் நாராயணன் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுடைய காலைமலர் நிகழ்ச்சிக்கு நீங்க வந்ததுல. கிட்டத்தட்ட ஒரு 30 படங்கள் பண்ணிருக்கீங்க சார். 30 படங்கள் பண்றதுக்கு முன்னாடி வந்து பல பேருடைய வாழ்க்கையில வந்து ஒளிவிளக்கு ஏற்றி வச்ச ஒரு ஆசிரியரா இருந்திருக்கீங்க. ஸோ அவங்க எல்லாம் ஏறி பயணம் பண்றதுக்கான ஒரு ஏணியா இருந்துட்டு இப்ப ஏணி தனக்கான இடத்த தேடி இருக்கா அப்படின்ற மாதிரி நாங்க ஃபீல் பண்றோம். நீங்க என்ன சொல்றீங்க சார்? முதல்ல இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு நன்றி. என்னை பெற்ற என் தாய் தந்தைக்கு ஃபர்ஸ்ட் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவங்க இல்லைன்னா இல்லை. எல்லாத்துக்கும் ஏணியாக இருந்தோம். நம்ம ஒரு நாள் ஏறி போவோமேன்ட்டு தான் இந்த பாதையை நோக்கி போனேன். அதுக்காக என்னுடைய மாணவர்களுக்கு நான் எதையுமே குறை வைக்கலை. அவங்க பொசிஷனில் வந்துட்டாங்க. பட்டு அதே வேற மாதிரி நம்மளுடைய லட்சியம்னு ஒன்று இருக்குல்ல, அவங்க லட்சியத்தை நிறைவேற்று, நம்ம லட்சியத்தை எப்போ நிறைவேற்றுறது அப்படின்னு சொல்லி நான் சொல்லலை. ஒரு மாணவன் சொன்னான், சார் இவ்வளோ சினிமாவில் போகணுன்னு ஆசைப்பட்றீங்க, அவன் இன்றைக்கி டாக்டர், உங்கள் ஆசை என்றைக்கு சார் நிறைவேற்றிக்குவீங்க, உங்களுக்கு திறமை இருக்குது நீங்கள் போங்கன்னு சொல்லி அந்த மாணவன் சொன்னதுனால தான் நான் வந்தேன். நானாக வரல, அவன் சொன்னதுனால தான் இன்றைக்கி வந்தேன். சார், ஒரு பாடத்தை கூட அழகாக கதையாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ஒரு பிடிச்சமான ஒரு டீச்சராக நீங்கள் இருந்திருக்கீங்க அப்படின்றப்போ அந்த ஜாப் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அதை விட்டுட்டு சினிமாவுக்கு போகணும் அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு நீங்கள் யோசிக்கும் பொழுது எந்த ஒரு கான்ஃபிடென்ட் உங்களை சினிமாவை தேர்ந்தெடுக்க வச்சது சார்? உண்மைதான் அது. ஏன்னா அதை ஸ்கூலுக்குள்ளே போகிறப்ப அது ஒரு பெரிய ஒரு ஹாப்பியாக இருக்கும். எங்கள் கரஸ்பாண்ட் அடிக்கடி சொல்லுவார் மணிவேலில், அவர் என்ன சார் ஸ்கூலில் பலாப்பழம் வைக்கிற மாதிரி, நான் கேட்டில் வந்துட்டாலே ஸ்டூடெண்ட்டு அது மேலே அவ்வளோ அன்பா, எப்படா 8:30 மணி ஆகும் சார் வருவார் விஷ் பண்ணும் அந்த மாதிரி இருப்பாங்க. பட் எனக்கு இரவு எந்திரிக்கிறப்பெல்லாம் ஒரு சில கற்பனைகள்னு ஒன்று இருக்குல்ல சார், நம்ம பார்த்தது, நம்ம பேசுனது, நம்ம சொல்கிறதெல்லாம் படமாக வருது ஏன் நம்ம அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நான் வந்தேன். ஸோ இது மட்டும் இல்லை, நான் சினிமாவுக்கு வந்ததுக்கான நோக்கம் என்னென்னா, ஒருவேளை ஜெயித்தால் ஒரு பள்ளிக்கூடம் கட்டி அந்த பள்ளிக்கூடத்தில் இலவசமாக பாடம் நடத்தணுங்கிற ஒரு ஆம்பிஷன் தான். அதில் ஒரு சுயநலம், பட் ஆம்பிஷனை தான் இலவசமாக மெட்ரிக்கில் இங்கிலீஷ் மீடியத்தில் என்னென்ன சொல்லிக் கொடுக்குறாங்களோ அத்தனையும் இலவசமாக சொல்லிக் கொடுக்கணும் இல்லாதவங்களுக்கு அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் வந்தேன். இப்போ நானே இல்லாமல் போயிட்டேன். பட் உங்களுக்குள்ளே இந்த மாதிரி பல திறமைகள் கலைகள் இருக்குது அப்படின்றப்போ அதை நோக்கி அதில் நீங்கள் ஆசிரியராக இருக்கலாமில்ல. இப்போ நீங்கள் வந்து ஒரு டீச்சராக இருந்திருக்கீங்க ஆல்ரெடி, உங்களுக்கு டான்ஸ் இதெல்லாம் நல்லா வரும் அப்படின்றப்போ டான்ஸ் டீச்சராக இந்த மாதிரியெல்லாம் இருக்கலாம். பட் சினிமா அப்படின்றது வந்துட்டு எங்கே உங்களுக்கு தோண ஆரம்பிச்சது, நம்மளுடைய டேலண்ட்டை அங்கே ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றது, நடிகன் ஆகணும் அப்படின்றது? சரியான கேள்வி தான். இப்போ ஒரு ஊரில் ஒரு டாக்டர்னா ஒரு தெருவுக்கு மட்டும்தான் தெரியும், மிஞ்சி போனால் ரெண்டு தெருவுக்கு தெரியும். ஒரு அரசியல்வாதியோ ஒரு சினிமாக்காரனோ உலகம் ஃபுல்லாக தெரியும். ஸோ நம்ம உலகம் ஃபுல்லாக தெரியறதுக்கான திறமையை இறைவன் நம்ம கொடுத்துருக்காரு, அதை நான் சரியாக பயன்படுத்தலை. எல்லாத்துக்குமே ஒரு திறமையை இறைவன் கொடுத்துருப்பார். அந்த திறமையை நம்ம பயன்படுத்தி நம்ம மற்றவங்களுக்கு அதை பயன்படுத்த வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம்தான். இந்த ஒரு தொழிலில் மட்டும்தான் நம்ம எல்லாரும் உலகம் ஃபுல்லாக பிரபலம் அடையும். ஸோ அதுதான் எனக்கு உந்துதலாகவே இருந்துச்சு. அதனால் அதை நோக்கி பயணம் வந்து வழக்கம் போல் எல்லா திரைக்கலைஞர்களும் கஷ்டப்படுற மாதிரி அப்படி இப்படின்னு உருண்டு கண்டு வழக்கன் குருநாதர் பாலசக்திகள் படம் கிடைச்சு. ஃபர்ஸ்ட் படம் உங்களுக்கு வழக்கு என் 18 பார்னர். ஸோ அந்த படத்தோட வாய்ப்பு எப்படி கிடைச்சிச்சு? அந்த படத்தோட வாய்ப்பு, பிரதர் ஒருத்தர் ஹோட்டல் வச்சுருந்தார், திடீர்னு கேஷியர், இல்லைப்பா நீ வா வந்து பாரு, ஏன்னா கேஷியருங்கிறது ஒரு முக்கியமான பொறுப்புல, நீ வந்து பாரு அப்படின்னு சொல்கிறப்ப அங்கே சாருடைய அசோசியேட் சுரேஷன் ஒருத்தர், அவர் பாபு அண்ணன் ரெண்டு பேரும் வந்து மேலே ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஹோட்டல் எப்படி இருக்கும், அங்கே அங்கே வேலை பார்க்குறவங்க எப்படி இருப்பாங்க, ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ நான் அந்த திரைக்கிறது பாக்கியராஜ் சார் புக்கு, அது இது நிறைய அந்த சினிமா சம்மந்தப்பட்ட புக்கெல்லாம் பார்த்தோன்னே சார் கண்ணில் போட்டுருச்சு, யாரா இந்த இடத்துல இப்படி ஒரு புக்கு, அவனை முத ஷூட் பண்ணி கொண்டு வாங்கன்னு சொல்லி என்னை ஆடிஷன் வச்சு செலக்ட் பண்ணாங்க. அப்போ வரைக்கும் நான் திண்டுக்கலும் தெரியாது, அவர் திண்டுக்கலும் தெரியாது, நடிக்கிற வரைக்குமே தெரியாது. அதுக்கப்புறம் தான் சொன்னேன். சாரோடைய ஒய்ஃப் வந்து லெக்சர் பாலசக்தி, அவங்க எங்கள் அக்கா வந்து அவங்கள்ட்ட படித்தாங்க. அப்படியா திண்டுக்கலாப்பா நீ, இதெல்லாம் வந்து எதேச்சியாக நடந்தது இன்றைக்கி ஊரில் கேப்பா, என்னடா நம்ம ஊருக்காரு உனக்கு வாய்ப்பு கொடுத்துட்டாட்டே, அப்படிலாம் கொடுக்கலடா, போராடி வந்திருக்கு அப்படி சொல்லி வழக்கன் கிடச்சிச்சு. அதோடைய அப்படியே தொடர்ச்சியாக படங்கள் வர வர ராட்சசி பண்ணேன், டி பிளாக் பண்ணேன்,
பக்ரீத் பண்ணேன். இப்போ இந்தியன் டூவில் வந்து வண்டி நிற்கிது. சார், வழக்கின் 18:9 படம் முத முதல்ல உங்களுக்கு கிடைக்கும் பொழுது, ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் சினிமான்ற ஆர்வம் இருந்ததே தவிர நடிப்புனா என்னன்றது உங்களுக்கு தெரியாது. அப்படிங்கிறப்ப முத முதல்ல கேமரா முன்னாடி நிற்கும் போது நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க? இல்லை, அது எனக்கு அந்த மாதிரி பயங்கள் எதுவுமே இருந்ததில்லை. என்னென்னா, மேக்ஸிமம் நான் ஸ்டேஜ் இல்லை தானே, எனக்கு வந்து ஸ்டேஜ் பிளேங்கிறது எனக்கு பயமே கிடையாது. இது வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் சொல்லுவாங்க, எந்த நடிகரை பார்த்தாலும் எவ்வளோ பெரிய நடிகர் கூட நடித்தாலும் வந்து ஒரு கொலீக்ஸாக தான் நான் பார்த்துருக்கேன். இது வரைக்கும் பெரிய நடிகர்கள் கூட நடித்தாலுமே அவங்க ஒரு கொலீக்ஸ், அவங்களும் ஒரு ஆர்டிஸ்ட், நம்ம ஒரு ஆர்டிஸ்ட். அதுக்காக அவங்க மரியாதை கொடுக்காமனு கிடையாது, அந்த மரியாதையோடு தான் நான் பார்ப்பேன். ஒரு கேமரா அப்படி இப்படிங்கிறது இல்லை. வந்த புதுசுலேயே நம்ம தொலைக்காட்சியில் சின்ன சின்னதாக ஒருத்தர் கூட இருந்ததுனால எனக்கு அது ஒரு பெரிஷாவே தெரியல. அதே மாதிரி நீங்கள் வந்து நிறைய படங்களில் வந்து நடிச்சிருப்பீங்க சார், இத்தனை காட்சிகள் நீங்கள் வருவீங்க அப்படின்ற மாதிரி ஷூட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம தியேட்டரில் போய் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா சும்மா ஒரு சீனுக்கு மின்னல் மாதிரி கிராஸ் ஆகிற மாதிரி காட்டிட்டு போயிருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு நடந்திருக்கா? இப்போ கூட ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு, அது மாதிரி நடந்திருக்கு. பட் அதை நான் பெருசாக இது பண்ணுறதில்ல. அதை நம்ம வந்து வெற்றியை தலைக்கு ஏற்றக்கூடாது, தோல்வியை நினச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. ரெண்டு விஷயம் மட்டும் தான் நான் வாழ்க்கையில் வந்தப்போ நான் முடிவு பண்ணது. நம்ம பயங்கரமாக ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற வேலை, என்னடா தோத்துட்ருக்கோம் அப்படின்னு கிடையாது. எல்லாமே லைஃப் தானே, நம்மளுடைய எஃபர்ட்டை கொடுத்துட்ருக்கோம், அதுக்கான எஃபர்ட் இறைவன் கொடுப்பார். அது வரைக்கும் நம்ம ஒரு படம் வருதா, அது டைரக்டரோட சாய்ஸ் இல்லை, நம்ம இருக்கணுங்கிறது நம்ம சாய்ஸ். ஆனால் அவரோட சாய்ஸ் இந்த படத்துக்கு இவ்வளோ இருந்தால் போதுங்கிறப்ப நம்ம அதை ஒன்றும் செய்ய முடியாது, அவரையும் நம்ம கோச்சிக்க முடியாது. நம்ம இல்லைங்கிறத விட அந்த படம் வெற்றி அடைஞ்சிருக்கா சந்தோஷப்பட்டுருக்கணும், அவ்வளோதான். ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஒரு 4-5 சீன் அந்த படத்தில் நடிச்சிருப்பீங்கன்னா உங்களுக்கு வந்து மேனேஜர் கூப்பிட்றப்பவே இதில் 5 சீன் இருக்கும்ப்பா 4 சீன் இருக்கும்பான்னு சொல்லி தான் உங்களை கூப்பிட்ருப்பாங்க. பட் அதில் வந்து அவர் அது ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1-2 அப்படி தான் இருக்கும், அதை ஏற்றுக்கக்கூடிய பக்குவம் இருக்குது. பட் உங்களுக்கான வாய்ப்பு ஒரு படத்தில், ஒரு சில படங்களில் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லி இது பண்ணி நீங்கள் அதுக்காக உங்களை தயார்படுத்தியிருப்பீங்க, கடைசி நிமிஷத்தில் அந்த பட வாய்ப்பு வந்து தவறிடும் இல்லையா? அந்த மாதிரி இருக்கிறப்போ உங்களுடைய மனநிலையை நீங்கள் எப்படி பக்குவப்படுத்திப்பீங்க? அது மாதிரி ஒரு படம் இருக்குது. பட்டு ஒரு 2 வருஷம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, ஒரு காமெடியில் வரும்ல, என்ன நான் ஏண்டா சரிப்பட மாட்டேன் அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. அந்த கேள்விக்கு விட தெரியாமே கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் வாழ்க்கை ஓடிடுச்சு. இப்போ நீ நல்லா நடிக்கலை தூக்கிட்டேன் அப்படின்னா ஓகே சார், ஓவர் ஆக்டிங் பண்ணுறீங்க சார் அப்படின்னா ஓகே. 2 வருஷமாக அதுக்கான ரிஹர்சல் பண்ணி, 2 வருஷமாக என் முகத்தை பார்த்து எனக்கு அப்பா பையன் அந்த கேரக்டர்லாம் செலக்ட் பண்ணதுக்கப்புறம், நீ நாளைக்கு ஷூட்டு இன்றைக்கி வந்து எனக்கு கால் வரல அப்படிங்கிறப்ப மிகப்பெரிய மனவேதனை இருந்துச்சு. அதுக்காக நான் இயக்குனரை கோச்சுக்கல, அதே இயக்குனருக்கு அடுத்த படத்துக்கு நான் தான் அவங்க அப்பா கூட ஆஃபீஸ் பார்த்தேன். அந்த வெற்றி பெற்ற இயக்குனருக்கு அவங்க அப்பாவுக்கு நான் தான் ஆஃபீஸ் பார்த்து கொடுத்தேன். ஸோ இதை அந்த படம் என்னன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அது ஏன் இப்போ இது எனக்கு எனக்கு என்ன கஷ்டமாக இருந்துச்சுன்னா, சார் இதனால் ஒன்று தூக்கிட்டேன் சார், இல்லை காம்ப்ரமைஸ்க்காக சார், அவ்வளோ பெரிய கேரக்டர் உங்களுக்கு வரல சார், ஒரு 2 சீன் பண்ணுறீங்களா அப்படின்னா கூட அதில் இருக்கிறோம், வெற்றி பெற்ற படத்தில் நம்ம இருக்கிறோங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா, அப்போது நமக்காக ஒருத்தன் கஷ்டப்படுறான், நான் அப்படி தான் நினப்பேன். எனக்கு வந்து ஒருத்தர் வெயிட் பண்ணுறாரு அப்படின்னா அது ஃபீலாக இருக்கும், நமக்காக ஒருத்தன் வெயிட் பண்ணுறானே அந்த ஒரு ஃபீல் இருக்கும். யாருக்காவது நம்ம தப்பு பண்ணிட்டோம்னா நேரடியாக நான் மன்னிப்புக்கேன். நான் ரெண்டுமே எதிர்பார்க்குறது என்னென்னா, என்கிட்ட தப்பு பண்ணால் உடனே சாரி கேட்கணும். நான் தப்பு பண்ணால், அது சின்ன குழந்தையா என் பொண்ணாக இருந்தாலும் சரி என் பையனாக இருந்தாலும் சரி, நான் தப்பு பண்ணால் சாரி கேட்டுருவேன். ஸோ இந்த 2 விஷயத்தில் நான் எப்பயுமே உறுதியாக இருப்பேன். அவ்வளோ பெரிய ஆளாக இருக்கட்டும், தப்பு பண்ணால் சாரி கேட்கணும். இல்லையா, நான் தப்புனா அது எவ்வளோ பெரிய ஆள் சாரி மன்னிச்சு நான் போய் கேட்டுருவேன், ஓப்பனாக கேட்டுருவேன். ஸோ இது வந்து வெக்கமும் கிடையாது. பிறக்கிறது இறக்குற வரைக்கும் நிறைய லைஃப்பில் இருக்குது, அதில் எத்தனை மனிதர்கள் நம்ம சம்பாதிச்சிருக்கோம். இன்னொருத்தனுடைய வழின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த வழியை வந்து புரிஞ்சிக்காத இயக்குநர்கள் நிறையா இருக்காங்க. அதுக்காக நல்ல இயக்குநர்கள்லாம் சொல்ல முடியாது. இப்போ யாமான் ஒரு படம் பண்ணியிருக்கேன், அவர் வந்து நான் பார்த்தேன், என்னண்ணே குட்டி புள்ளிக்கு அப்புறம் எதுவுமே நீங்கள் பண்ணவே இல்லையண்ணே அப்படின்னாரு. ஆமாம் சார், நான் படம் பண்ணுறப்ப நீங்கள் பண்ணுவீங்கண்ணே சொன்ன மாதிரியே படம் பண்ணார். ஆடிஷன்லாம் வைக்கல, என்ன எதுக்கு ஆடிஷன், நேராக வாங்கினேன். ஏ வெங்கடேஷ் சார் கூட, நான் வந்து ஒரு டைலாக் பேசாத ஆர்டிஸ்டாக இருந்தேன்னா அந்த படத்தில் அவருக்கு எனக்கு ஃபைட்டே இருக்குது. இன்னும் படம் ரிலீஸ் ஆகலை, யாமான் படம் பேர். 2 சீன் தான், ஆனால் முக்கியமான சீன், படம் வந்தால் நமக்கு தெரியும். அதே மாதிரி பாலாசக்திவல்கிட்ட சொன்னேன், சுரேஷ்னு சொல்லி இந்த ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு போய் காமிச்சார். அவர் நான் சொன்னார், சார்
ஆனால் நான் படம் பண்ணுறப்ப நீங்கள் இருப்பீங்க, ஆனால் சீரியல்லாம் பண்ணக்கூடாது. ஏன் சார் சீரியல் பண்ணால் பொழப்புரும், சீரியல் பண்ணக்கூடாதுண்ணே. அப்படி என்ன இப்படிலாம் ஒரு கண்டி வருமானம்னு ஒன்று இருக்குல்ல சார். அதே மாதிரி சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு படம் பேபின்னு பண்ணார், ரெண்டாவது படம் ஸ்டார்ட் பண்ணுறப்ப 4 வருஷம் போராடிட்டுருக்காரு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு. ஷூட் எங்கன்னா வெஸ்ட் பெங்காலோடைய பார்டர், சின்ன பட்ஜெட் படம், அங்கேருந்து 5 கிலோமீட்டர் தான் பங்களாதேஷ். ஆட்டோ, ட்ரெயின், பஸ்ஸு எல்லாமே கூட்டிகிட்டு போய் எங்களை அவ்வளோ தூரம் சிறப்பாக செஞ்சு அந்த படத்தை 7 செப்டம்பர் அந்த படம் எனக்கு ஒரு மிகப்பெரிய பிரேக். எப்படின்னா கன்னடத்தில் தமிழில் 2 மொழியுமே ரிலீஸ் ஆகுது. 5 நிமிஷம் நீங்கள் ஸ்க்ரீனில் எங்கேயுமே கண்ணு பார்க்க முடியாது. பேய் படம் தான், சர்ச் ஃபாதராக பண்ணியிருக்கேன். ஸோ அது ஒரு பெரிய படம். அப்புறம் சசிகுமார் சார் படம் குட்டி புள்ளிக்கு அப்புறம் ஒரு படம், ஒரு மென்டல் கேரக்டர் பண்ணியிருக்கேன், த்ரோ அவுட்டாக பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கேரியரில் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். வெளியில் வந்து மக்கள் அங்கீகாரம் கொடுக்குற வரைக்கும் நம்ம போராடிட்டு, கொடுத்தாலும் போராடணும், அது வேறு விஷயம். ஸோ இதே மாதிரி உங்களோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் நீங்கள் போய் நடிச்சிருக்கிற இடத்துல இந்த மாதிரி மறக்க முடியாத ஏதாவது இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு? மறக்க முடியாத அனுபவம் அப்படின்னா, பிரம்மாண்டமான ஒரு சங்கர் சாரை நம்ம பார்க்க முடியுமா அப்படின்னு நம்ம எதிர்பார்த்து ஒரு விஷயம் இருக்கும்ல, அது எதிர்பார்த்து இருக்கிறப்ப நம்ம பேரை அவர் அடிக்கடி உச்சரிக்கிறப்ப அது ஒரு நம்மளை அறியாமல் ஒரு ஹாப்பி. ஏன்னா மிகப்பெரிய லெஜெண்ட்டு, நான் தூரத்தில் இருந்து பார்த்து ரசித்த ஒரு சங்கர் சாரை நியர்பை கொஞ்ச நாள் நடித்தாலும் அந்த பதிவு வந்து லைஃப்பில் நான் மறக்க முடியாது. ஏன்னா ஸ்பாட்டில் எப்படி நடந்துக்கணும் எல்லாமே அவர் ஃபோன் பேச மாட்டார், யாரையும் திட்ட மாட்டார். ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு நல்ல இயக்குநர்களில், ஒரு நடிகர்களுக்கு ஹியூமன் பீயிங்ஸ் அவர்கிட்ட நான் நிறையா கற்றுக்கிட்டேன். அஜித் சார் அதே மாதிரி தான், மனித நேயம். இவங்க ரெண்டு பேர்த்துகிட்டையும் நான் பார்த்து ரெண்டு பேரும் எனக்கு மனித நேயத்தில், நம்ம ஒருவேளை பெரிய ஆளானாலும் இந்த மாதிரி இருக்கணும், பெருசாக ஒன்றும் சாதிக்கலை அப்படிங்கிற மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய பாடமாக இருந்தது. உங்களை ஒரு டைரக்டரை வந்து பார்த்தீங்கன்னா, உங்களை நேரடியாக உங்களை பார்த்துட்டு உங்களுடைய தோற்றத்துக்கு ஒரு போலீஸ் கேரக்டர் கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த கேரக்டர் எல்லாருக்குமே வந்து ரிஜிஸ்டர் ஆகிடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களை எப்போ பாரு எல்லா படத்துக்குமே ஒரு போலீஸ் கேரக்டருக்கு தான் கூப்பிட்றாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்படி தான் வாழ்க்கையை விட்டேன், எல்லாம் போலீஸாக கூப்பிட்றீங்களேன்னு சொல்லிட்டு எஸ்ஐயில் ஆரம்பித்து கான்ஸ்டபுள், 8 IG, DIG, இப்படியே கமிஷனர் மட்டும் பண்ணலை, இப்படியே பண்ணிட்டு வாழ்க்கை. அப்புறம் நண்பர்கள் என்ன போலீஸாகவே நடித்தோம், அதிலே இது வந்த படங்களை ஒரு 10 படத்தை அப்படியே விட்டேன், அந்த படம்லாம் ஹிட் ஆயிரும். இதெல்லாம் இதுக்காக நான் தான் என்ன பண்ணுறேன்னா, அது சொன்னேன் ரிசர்ச், சினிமா சம்மந்தப்பட்ட ஒரு சில ரிசர்ச். கிட்டத்தட்ட கோடிக்கணக்கில் மக்கள் இருக்காங்க, சினிமாக்காரன் வேணாம்பாங்க, சினிமாவை பிடிக்கலன்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு காய்கறி விற்கிறவங்கள்ட்ட நீங்கள் போய் கேட்டு பாருங்கள், சீரியல் ஒரு சீன் வரைங்களா, நடிக்கலாமா? ஆனால் எப்பனே ஒரு அஸ்டண்டேட் வந்து உடனே நம்பர் வாங்கி 100 தடவை கால் பண்ணுவாங்க. நடித்து அவங்க காய்கறி விற்கிறத விட்டு நடித்து பெரிய ஆளாக போகிறது கிடையாது. ஸோ அந்த மோகம்னு ஒன்று இருக்குல்ல, அதை நம்பி நிறைய பேர் வந்து இன்றைக்கி இளைஞர்கள் நிறைய பேர் இன்றைக்கி வர்றாங்க, ஆடிஷன் போகிறாங்க, வாழ்க்கையை இழந்துடுறாங்க. ஸோ இவங்களுக்கான ஒரு பெரிய ஒரு ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேன் 3 இயர்ஸாக. என் வாழ்க்கையில் நடந்தது, என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் இன்றைக்கி இல்லை, அவங்க அவங்களுடைய லைஃப்பில் நடந்த விஷயத்தெல்லாம் வந்து ரிசர்ச் பண்ணி ஒரு விஷயமாக கொடுக்கணும். அதை கூடிய விரைவில் கூடவே வந்து சோஷியல் மீடியா மூலமாக வந்து நடிகரா நடிகர்கள் அந்த மாதிரி ஆடுறாங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சர்ச் பண்ணி போடுங்க சார். நிறைய போட்டேன் மேடம். நம்ம வந்து என்னென்னா, அவங்க ரீல்ஸ் பண்ணுறாங்க, காமெடி பண்ணுறாங்க அப்படிங்கிறது, அங்கே வந்து ஸ்பாட்டில் ஒரு 4 வரிக்கு மேலே எக்ஸ்ட்ரா பேச முடியாது. இவங்களுக்கு அது ஒரு ஃபேம்காக கூப்பிடுவாங்க, இவங்க வந்துட்டாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. அவங்க பார்த்தா அவங்க எப்படின்னா காணொலி மாதிரி தான். அவங்களாம் இந்த சோசியல் மீடியாவிலேருந்து வர்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் இருப்பாங்க செலக்டிவாக, அதில் ஃபேமஸ் ஆகிட்டா கூப்பிட்டு போகணும் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் காணா, அவ்வளோதான், காணா போயிடும். சினிமாவை தாண்டி எங்கேயுமே வந்து நம்மளுடைய பயணம் வந்து திசை மாறிடக்கூடாது அப்படின்றதுல தெளிவாக இருக்கீங்கன்றது தெரியுது. இப்போ நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி வந்து சினிமாவில் என்னெல்லாம் பண்ணலாம், பண்ணக்கூடாது, எதெல்லாம் பண்ணிட்டு வரணும், இதெல்லாம் பண்ணிட்டு வரக்கூடாது அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக நான் யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொன்னீங்களே, நாங்கள் ஒரு புத்தகமாக எதிர்பார்க்கலாமா? ஏன்னா நீங்கள் நிறைய வந்து படிக்கிற ஆளும் கூட, ரிசர்ச் பண்ணுற ஆளும் கூட, இப்போ வந்து டீச்சராக வேற இருந்திருக்கீங்க அப்படின்றப்போ புத்தகமாக வெளியிட போறீங்களா சார், இல்லை ஏதோ கிளாஸ் மாதிரி எடுக்க போறீங்களா? புத்தகமாக வெளியிடலாம், இல்லை சோசியல் மீடியாவில் போடலாம். புத்தகம் போட்டால் நல்லாயிருக்கும். சோசியல் மீடியா இன்றைக்கி இருக்குல்ல, யூடியூப் அந்த மாதிரி விஷயங்களில் மூவ் பண்ணி கூட, ஸ்பான்சர்ஷிப் பண்ணி கூட போடுவேன். ஸோ அது என்னென்னா, இனிமேல் வர்றவங்களுக்கு அது கொஞ்சம் கண்டிப்பாக, நான் ஆடிஷன் போகிறப்ப இன்றைக்கி வர இளைஞர்கள்ட்ட அப்போ பார்க்குறப்போ ஒரு சில ஐடியாஸ் கொடுப்பேன். ஆனால் உங்கள் நம்பர் கொடுங்கண்ணே, ஆடிஷன் தான் சொன்னோம். ஆடிஷன் ஓகேப்பா, நீ எப்படி வரணும் போதை கற்றுக்க. ஸோ அதுக்கான விஷயங்கள், ஏன்னா இன்றைக்கி
அன்னைக்கு இந்த ஃபேம்லாம் இன்னைக்கு இல்லை சினிமா உண்மையான. அன்னைக்கு ஒரு சேனலில் வந்துட்டால அந்த ஏரியாவில் கதி கலக்கிடுவாங்க. இன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது. அவங்க ஒரு வேலையை பார்க்குறாங்க, நம்ம ஒரு வேலையை பார்க்குறோம் அப்படின்னு தான் போகிறாங்க மக்கள் சொல்கிறேன். ஓகே சார், இப்போ வந்து நம்ம வந்து சினிமாக்காரனாக இருந்தால் வந்து பொண்ணு தர மாட்டாங்க அப்படின்றதுக்காக வேண்டி சினிமாவை விட்டுட்டு டீச்சர் வேலைக்கு போய் கல்யாணம் பண்ணிட்டு மறுபடியும் சினிமாவுக்கு வந்துட்டீங்களே சார், ஏன் என்ன காரணத்துக்காக சினிமா விட்டுட்டு கல்யாணம் பண்ணீங்க? அது உண்மையிலே தான் மேடம், நான் ஃபஸ்ட்டு காட் அப்படின்னா அப்பா தான். எங்கள் அம்மாட்டே எதாவது சொல்லுவேன், அப்போ நான் இல்லையா அப்படின்னு. அப்பா இப்போ இல்லை, பட் அவர் சொல்லுவேன், நீ படித்து முடிச்சிட்டு நான் வேணா போ அப்படின்னாரு. அவர் ஆசைப்பட்டதுக்காக படித்தேன், எம்காம் பிஏ பிஎட் பிஜி டிசன் வரிசையாக படித்தேன். அப்பா இப்போ போகலாமா அப்படின்னு, இப்போ உன் லைஃப்பை நீ தேர்ந்தெடுத்துக்க அப்படி சொல்லி போகிறப்ப ஜெயிச்சிடலாங்க. ஒரு 3 வருஷம் கடவுள் அப்படியே ஓடிட்டுருக்கிறப்ப அப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும், வயசாயிரும், எனக்கும் வயசாகிடுச்சுல மேரேஜ் பண்ணலாம் அப்படிங்கிற இதில், சரி என்னடா பண்ணுறது மேரேஜ் பண்ணால் பொண்ணு கொடுக்க மாட்டாங்களா, பொண்ணு கொடுக்கணும்ல அப்படின்ட்டு என்ன பண்ணேன், மீண்டும் நமக்கு தெரிஞ்ச ஒரே தொழில் ஆசிரியர் தொழில் தான். வயலில் தட்டினேன், திருப்பி ஒரு ரெசியூமை ரெடி பண்ணேன். ஸோ மீண்டும் வாத்தியார் வேலைக்கு போனேன். வாத்தியார் வேலைக்கு போனப்ப பொண்ணு பார்க்க வந்தாங்க. அப்புறம் ஓப்பனாக சொல்லிட்டேன் ஒய்ஃப்கிட்ட, நான் வந்து இதுதான் இதுக்கு தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அவங்க வந்த நேரமும் வழக்கின் அமைஞ்சிருச்சு. 2010 மேரேஜ், அவங்க வந்த நேரமும் வழக்கின் அமைஞ்சிருச்சு. அமைஞ்சதுக்கப்புறம் சொன்னாங்க இந்த மாதிரி, சரி டீச்சராக இருந்துக்கிட்டே பண்ணுங்க அப்படின்னா. அப்புறம் குட்டி புளி மான்கார ஒரு வர வர விட்டலாமா வேலையை கொஞ்சம், ஏன்னா அவங்க கொஞ்சம் நல்ல ரிச்சு ஒய்ஃப் அப்படின்னு. சரி நீங்கள் பண்ணுங்கள், உங்கள் ஏன்னா டீ டோட்டலாக இருக்கீங்க, கடன் வாங்காமல் நீங்கள் இருந்தீங்கன்னா நான் எந்த தொழிலுக்கு வேணால் போங்கன்ட்டு அவங்க ஒரு அதில் ஒரு இன்றைக்கு வரைக்கும் அவங்க ஒய்ஃப் சொன்ன ஒரே வார்த்தைக்காக இது வரைக்கும் யார்ட்டே நான் கடன் வாங்கினேன். இப்போ நீங்கள் வந்து டீச்சராக இருக்கும்போது ஒரு நிலையான சம்பளம் அப்படின்றது வந்திருக்கும். இப்போ நீங்கள் வந்து டீச்சிங்கை விட்டுட்டு சினிமா அப்படின்னு முடிவு பண்ணி வரும்போது அது சில நேரங்களில் வந்து வேலை இருக்கும் இருக்காது, சம்பளம் வரும் வராது அப்படின்ற மாதிரி இருக்கும்போது ஃபினான்ஷியலாக அவங்கள பார்த்துக்கிறது எவ்வளோ ஸ்ட்ரகிளாக இருக்குது சார்? அது ரொம்ப எப்படின்னா, நம்ம நானும் ஒய்ஃபு இருக்கப்போ தெரியல, குழந்தைகள் வந்ததுக்கப்புறம் தான் அதோடைய இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கம்பேரிசம்னு ஒன்று வருதுல்ல, ஃபேமிலியில் ஒரு கம்பேரிசம் வரும் பார்த்திங்களா, அந்த ஏற்றத்தாழ்வுகள் வர்றப்ப தான் நமக்கு ஒரு அட்டாச். அப்புறம் தான் பார்த்தேன் சரி சினிமாவில் தான் நான் இருக்கணும் அப்படின்ட்டு டப்பிங் கார்டு எடுத்தேன். இப்போ 1 இயர் ஆச்சு டப்பிங் கார்டு எடுத்தேன். டப்பிங் இப்போ சீரியல் நடிக்க மாட்டேன், ஆனால் சீரியலுக்கு டெய்லி டப்பிங் பேசிகிட்டு இருக்கேன். டெய்லி டப்பிங் வந்து இன்னைக்கு நமக்கு அதுதான் சோர் போடுது. ஓகே சார், இப்போ வந்து நீங்கள் வந்து நிறைய படங்கள் வந்து சின்ன சின்ன கேரக்டராக பண்ணியிருக்கீங்க சார், ஆனால் உங்களுக்குள்ள ஒரு ஆசை இருந்திருக்கும்ல, ஒரு முழுநீள கேரக்டராக ஒரு படத்தில் வந்து பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்திருக்கும்ல, அது நடக்கல அப்படின்றப்ப என்னடா இது சினிமா அப்படின்ற மாதிரி என்றைக்காவது கோவப்பட்டிருக்கீங்க சினிமா மேலே? நான் கோபமே வந்து என்னென்ன என் ஃப்ரெண்ட்ஸு சொல்லுவாங்க, ஒரு பிரபு ராஜேந்திரன் அவங்க ஒரு முதல் வார்த்தை என்ன சொன்னான்னா, நீ சினிமாவில் ஜெயிச்சுருவடா அப்படின்னாங்க. சுற்றியில் அவங்களுக்குலாம் ஒரே ஷாக்கு. இவன் எப்பயுமே நெகட்டிவாக பாசிட்டிவாக பேச மாட்டேன், எப்படா பேசினா அப்படின்னோடனே, இல்லைடா சினிமாவில் போனால் வெக்கமான சூடு சோறனா இதெல்லாம் இருக்கக்கூடாது, அதெல்லாம் உன்ட்ட இல்லை, நீ ஜெயிச்சுருவடா அப்படின்னா. இது எப்படி ஒரு அந்த மாதிரி நான் அதெல்லாம் பார்க்கவே மாட்டேன். ஜெயிக்கிறதும் தோக்கிறதும் நம்மளுடைய கையில் இல்லை, இறைவனோட செயல். நம்ம எஃபர்ட் போட்டுக்கிட்டே இருப்போம். நம்ம எப்போ நம்மளை படைச்சவருக்கு தெரியும் நம்ம எப்போ வரணும், அதுக்காக நம்ம முயற்சி பண்ணாமல் இல்லை, எல்லாமே முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம், அதுக்கான காலம் நேரமும் அமையல. அதே மாதிரி தமிழை தவிர வேற ஏதாவது மொழிகளில் வந்துட்டு நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடிட்டு இருக்கீங்களா, இல்லை தமிழ் மட்டும்தான் அப்படின்னு இருக்கீங்களா? தமிழ்லே ஒன்றும் ஜெயிக்கலை, பட்டு தேடுதல் இல்லை மேடம். நம்ம நண்பர்கள் சொல்கிறபடி தான், கன்னடத்தில் எனக்கு நல்ல லுக்கு இருக்கு அப்படிமா, கன்னடத்தில் உங்கள் ஃபேஸ் கட்டு கன்னடத்துக்கு போங்க, தமிழில் நம்ம முத முத்திரை பதிப்போமே அப்படின்னு. இப்போ ஒரு 5-6 படங்கள் வெயிட்டிங்கில் இருக்கிற, ஒரு வெப்சீரிஸ் கார்த்திக் சுப்ராஜ் வெப்சீரிஸ் ஒரு லீடு பண்ணியிருக்கிற ஷூட்டுன்னு ஒன்று செப்டம்பர் ரிலீஸ் ஆகுது. அதெல்லாம் ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் தான். என்னென்னா நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா, நான் சின்ன சின்னதாக பண்ணால் கூட என்னோடய டைமிங் வந்து ஆர்டிஸ்ட் கூட தான் பேசியிருப்பேன். நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும், நான் என்ன படம் நடித்தாலுமே ஆர்டிஸ்ட் கூட பேசியிருப்பேன், ஹீரோ ஹீரோயின் அவங்க கூட தான் பேசியிருப்பேன். அது டீப் பிளாக்காக இருக்கட்டும், கார்கியாக இருக்கட்டும், ராட்சசியாக இருக்கட்டும், நான் 4 வரி தான் பேசியிருப்பேன். அந்த 4 வரியுமே அவங்க கூட த்ரோ பண்ணி பேசுவேன். ஸோ அது சசிகுமார் குட்டிப்பிள்ளையே ஓப்பனிங் சசிகுமார் சார் கூட தான் இருப்பேன். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு துணிவாக இருக்கட்டும், அஜித் சார் கூட தான் இருப்பேன். டைலாக்ல என்னாலும் நான் வினோத் சாரை நேசித்து போனேன். எனக்கு தீரன் பார்த்துட்டு வெறி அவர் மேலே, பயங்கரமான வெறி. அடா இப்படி ஒரு படத்தை
ஒரு படத்தை கொடுக்க முடியுமா ஒரு மனுஷன் அப்படின்ட்டு நான் ஏடிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன் சார். ஒரு சீனாச்சு சார் படத்தில் இருக்கணும் அப்படின்னா அதுக்காக நம்ம இப்போ ஆடிஷன்லாம் வைக்கல, ஃபோட்டோ பார்த்துட்டு நான் பேங்க் ஸ்டாஃப் வாங்கினேன் அப்படின்னு ரெண்டு இடத்துல பாராட்டினார். ஸோ இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? மேஜிக் தானே, நம்ம உழைச்ச உழைப்புக்கு நடந்தது. அஜித் சாரை பார்க்க முடியுமான்னு நினச்சி அவங்க கூட பழகின ஒரு வாய்ப்பு. இதெல்லாமே நம்ம நினைப்பு என்ன நல்லவா இருந்தால் நம்ம வர முடியும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான். யார் இவங்க? ஏன்னா நம்மளை நமக்கு பின்னாடி இவங்கள முன்னாடி ஓடிட்டு இருப்பாங்க. அந்த ஓடினவங்கள பார்க்கக்கூடாது. நம்ம எப்போ ஓட போகிறோம் அதுக்கான தான் பார்த்துட்டு இருக்கோம். நீங்கள் வந்து ஸ்கூலில் ஒரு டீச்சராக இருக்கிறப்போ நீங்கள் அந்த இடத்துல டாமினேட் பண்ணுவீங்க. உங்களுக்கு கீழே வந்து நீங்கள் எல்லா ஸ்டூடெண்ட்டையும் வந்து ஆர்கனைஸ் பண்ணுவீங்க இல்லையா? பட் இங்கே அந்த சினிமா துறைக்குள்ளே வந்திருக்கீங்க, ஒரு நடிகனாக வந்திருக்கீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு மேலே நிறைய பேர் இருப்பாங்க. டேரக்டருக்கு கீழே தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கே நீங்கள் சொல்கிறத கேட்பாங்க, இங்கே இவங்க சொல்கிறத நீங்கள் கேட்குற மாதிரி இருக்கும். அதுக்கு கண்டிப்பாக நம்ம மென்டலி கொஞ்சம் ரெடி ஆகிக்கணும் இல்லையா? அது அந்த மாதிரி சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? இல்லை, அங்கே ஒரு நான் மட்டாக தான் போவேன், களிமண் மாதிரி தான் போவேன். நம்ம வந்து ஆசிரியருங்கிற, ஆமாம், சினிமா ஃபீல்டுக்குள்ளே போகிறப்ப நான் யார்ட்டையுமே ஆசிரியர் இப்போ தான் சொல்கிறேன். எப்பயுமே நான் சொல்லுவேன், என் நண்பர்கள் நிறைய பேர்த்துக்கு நான் ஆசிரியர். இப்போ ஒரு பையன் சொன்னான், அண்ணே நீ டீச்சர் அண்ணே உங்களை பேர்லாம் சொல்லி கூப்பிட்டேன். ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் பெரிய படங்கள்லாம் ஒர்க் பண்ணார். நான் பேசுவேன், எனக்கு 30 இயர்ஸ் தான். அவர் சொல்லுங்கள் ஓம் கணேஷ் அப்படிம்பாரு, எனக்கு சுருக்குன்னு இருக்கும். இதை சார் நல்லா இருக்கீங்களா சார் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் வந்து நான் ஏற்றிக்கவே மாட்டேன். நான் ராட்சசிலேயே நான் வந்து கௌதம் சார்கிட்ட சொன்னது என்னென்னா, 15வது நாள் எனக்கு ஷூட் முடியுது பார்த்தீங்களா, அப்போ தான் நான் சொன்னேன், சார் நான் பேசிக்காக டீச்சர் சார் அப்படின்னு. அண்ணா உங்களை தான் நான் கழுவி கழுவி ஊற்றிருக்கேன் கேரக்டர். பொதுவாக கேரக்டரில் டீச்சர்ஸு தானே இது பண்ணியிருக்கோம் அப்படின்னு அப்போ தான் நான் பதிவு பண்ணேன். அதே மாதிரி நான் அது பதிவு பண்ண ஆசிரியராக நான் நடந்துக்கவே மாட்டேன். ஏன்னா அவங்க நம்மளை டிஸ்டன்ஸ் விட்டுருவாங்க. இப்போ ரோ சகதியில் குதிக்கிற மாதிரி ஒரு சீன் வருது, ஐயோ ஆசிரியர் அவர் குதிக்கணும், அப்படிலாம் கிடையாது. நான் நடிக்கேன், நீ எப்படி வேணால் என்னை பயன்படுத்திக்க, அவ்வளோதான், நான் ரெடி. ஸோ அப்படி தான் ஃபஸ்ட்டு கேட்குறப்ப எல்லாம் கேட்பாங்க, அண்ணே பைத்தியக்கார கேரக்டர் எல்லாம் பண்ணுவீங்களா? எதுனாலும் கொடுத்தா பண்ணும். என் கரஸ்பாண்ட் என்னை ஃபஸ்ட்டு ப்ளஸ் பண்ணி அனுப்புகிறாரு, சினிமாவுக்கு போகிறேன் சார், திறமையெல்லாம் இருக்குது, நீங்கள் பாட்டு யாரை கட்டி பிடிக்க சொன்னால் பண்ணாமல் விட்றாதீங்க சார் அப்படின்னாரு. ஸோ அவர் என்னை ப்ளஸ் பண்ணி அனுப்புகிறாரு. இன்றைக்கி அது என்னென்னா, நம்ம அப்படியே இருந்துட்டோம், டீச்சிங் வேறு சினிமா வேறு அப்படின்னு நம்ம பாகுபடுத்தினோம். இன்றைக்கும் ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தானா யாரை பார்த்துனா டக்குன்னு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க, அது இயற்கையாக வந்துடும் சார். ஆனால் நான் அவனுக்கு அட்வைஸ் பண்ணுறதுனே தெரியாது. இப்போ எனக்கு என்ன ப்ளஸ் அப்படின்னா, நான் அட்வைஸ் ஒருத்தவங்களை பண்ணுறேன்னா நான் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேங்கிறது அவனுக்கு தெரியாது. அவன்கிட்ட ஃப்ரெண்டு மாதிரி பேசிக்கிட்டே இருப்பேன், அவர் சொன்னது கரெக்டாக இருக்குமோ அப்படி தான் யோசிப்பேன். அவங்க பேரண்ட்டோட நான் கேர் எடுத்து பார்ப்பேன் ஸ்டூடெண்ட்டை. இன்றைக்கி வரைக்கும் அவர் டூர் போனாலே என்னை தான் ஃபஸ்ட்டு சொல்லுவாள், சார் வர்றாரா அனுப்புகிறேன் அப்படி. ஏன்னா நான் லாஸ்ட்டு வரைக்கும் எல்லா ஸ்டூடெண்ட்டையும் ஏறிட்டானா அப்படி போய் பார்த்துட்டு தான் நான் பஸ் ஏறுவேன். ஒரு பஸ்ஸில் 80 பேர் ஸ்டூடெண்ட் வரான்னா 80 பேர் நோட்டடாக இருப்பான் என் கண்ணில். எல்லோரும் ஏறியிருப்பாங்க, நான் மட்டும் போய் கை கழுவிட்டானா அங்கே ஒருத்தர் நிற்கிறான் பாரு வாடா அடிச்சலாம் கூப்பிடுவோம், வா என்னடா இங்கே நிற்கிறா வா. ஸோ அதனால் பேரண்ட் வந்து நம்பி அனுப்புவாங்க, சார் கூட அனுப்புனா நம்பிக்கை. அந்த ஒரு நம்பிக்கையை இன்றைக்கி வரைக்கும் காப்பாற்றிருக்கேன். இன்றைக்கும் ஸ்டூடெண்ட்டு டாக்டர்ஸாக இருக்கிறாங்க, இன்ஜினியர்ஸு எல்லாருமே இன்றைக்கும் சார் அடுத்து என்ன படம் சார் எதிர்பார்த்து காத்திருக்கோம் அப்படின்னு மெசேஜ் போடுவாங்க. இதுதான் சார் தமிழ் சினிமாவில் நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு நடிகனாக உங்களை காட்டிக்க விரும்புகிறீங்க? இல்லை, நம்ம அந்த கேரக்டர்ஸ் என்னவோ அதுக்கு தான். இப்போ எனக்குன்னு ஒரு ஆசை இருக்குது சினிமாவில், நம்ம வந்த நோக்கம் என்னென்னா ஒரு 2 கேரக்டர்ஸ் பண்ணணும். சைக்கோ யாரும் அதிகமாக பண்ணது கிடையாது. அப்புறம் திருநங்கை, எனக்கு டான்ஸ் நான் பேசிக்காக உங்களுக்கு சொல்லியிருக்கேன், திருநங்கை கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப. இந்த ரெண்டில் யாரும் சாதிக்காத ஒரு விஷயத்தை நம்ம சாதிச்சிடணும், அதுக்கான களம் அமையிறப்ப அதை அமைச்சுக்கணும். பட் இது தான், பட் என்னென்னா அந்த இயக்குநர்கள் என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம பூர்த்தி பண்ணணும். இன்றைக்கி வந்து ஒரு நடிகன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, களிமண்ணாக போய் இயக்குனர்கிட்ட ஒரு ஆசிரியரும் மாணவனும் எப்படி இருக்கணும், அது மாதிரி ஒரு நடிகரும் இயக்குனர் ஆசிரியராக நம்ம நினச்சி அந்த இயக்குனர் பழிவாங்கின இயக்கராக இருக்கக்கூடாது, அவ்வளோதான். மற்றபடி அந்த ஒரு ஒருங்கிணைப்பில் இருந்தோம்னா ஆசிரியர் சொல்கிறத மாணவன் கேட்டு நடித்தாலே பெரிய விஷயம். அதுதான் இன்றைக்கி பெரிய பெரிய நடிகர் இன்றைக்கி சாதிச்சது. காரணம் என்னென்னா அவங்களோட ரெஸ்பெக்ட். சேதுபதி சாராக இருக்கட்டும், அஜித் சாராக இருக்கட்டும், அவங்க வந்து டைரக்டர் முன்னாடி ஹம்பிளாக இருப்பாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அவங்க ஆர்டிஸ்ட்டை மறந்துடுவாங்க. நான் பெரிய நடிகன் காமிச்சதே கிடையாது இது வரைக்கும். நான் அவங்கள பார்த்தப்ப அதை பார்த்து வியந்திருக்கேன், நான் பெரிய டைரக்டர், நான் பெரிய நடிகை அப்படி காமிச்சிக்கவே மாட்டாங்க. அவங்க வந்து இப்படி போகலாமா, இது கொஞ்சம் பண்ணிக்கலாமா. ஸோ ரெஸ்பெக்ட் ரசிப்பேன். ஒரு நடிகர்கள் நடிக்கிறப்ப நல்லா நடிக்கலைங்கிறத விட அவங்க நடிக்கிறத பார்த்து ரசிப்பேன். ஸோ இவர் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணிக்கலாமோ, கூட பண்ணவர் அப்புறம் தனியாக கூப்பிட்டு பேசுவேன், அண்ணே என்ன நல்லா பண்ணி
இதுதான் என்னுடைய இது. அது ஏன்னா அதுலேயே இருக்கிறோம்ல, ஊறி போயிட்டோம், வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் ஒரு ஹிஸ்ட்ரி டீச்சர் அப்படின்றதால தமிழ் சினிமாவில் ஃபியூச்சரில் ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவி எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா உங்களுக்குள்ள? இருக்கு மேடம். என்ன மாதிரி ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்ட் எடுப்பீங்க? எனக்கு இந்த முகல்ஸோடைய பிளே ரொம்ப பிடிக்கும். நான் ஹிஸ்ட்ரியில் பிடிச்சதுன்னா முகல்ஸு. அதில் செர்சா ஷூர் அப்படின்னு ஒரு போர்ஷன் வரும், அவர் முகல்ஸ் கிடையாது, சாதாரண பொட்டிக்கடை வச்சிருந்தவர். ஹிமாயினுடைய பாதிப்பில் வந்து ஹிமாயின் வந்து சிற்றின்பத்தில் ஈடுபட்டுருவார். ஸோ அந்த ஆட்சி கவிழ்கிற சூழ்நிலையில் இருக்கப்போ இவர் என்ன பண்ணுவார்னா, அந்த பொட்டிக்கடை வச்சிருந்த செர்ஷா என்ன பண்ணுவார், அந்த முகல்ஸ் அடிச்சுட்டு இவர் வந்துடுவார், ஒரு 5 வருஷம் ஆட்சி பண்ணுவார் செர்சா ஷூர்னு சொல்லி. அது ஒரு மிகப்பெரிய ராஜதந்திரமாக இருக்கும், யாருமே எதிர்பார்க்காத. ஆக்சுவலாக பாபர் வந்து மிகப்பெரிய கிஃப்ட் இந்தியாவுக்கு. அவர் தான் முத முத முகலாயர்கள், முஸ்லீம்கள் இன்றைக்கி இருக்கிற காரணமே பாபர் தான். அவர் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கிற அந்த ஆட்சியை ஹிமாயின் மாற்றினார், செர்ஷா தான் மாற்றினார். ஸோ அதில் நடக்கிற அந்த பிளே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அது செர்ஷா பற்றி ஒரு பெரிய ஒரு இது எடுக்கணும். ஹிந்தியில் கூட இப்போ ஏதோ எடுத்துருக்காங்க, செர்ஷா சூர் டைனசிட்டின்னு சொல்லுவாங்க, சூர் வம்சம், முகலாய வம்சத்தில் இடையில சூர் வம்சம் வந்துச்சு. அதுக்கப்புறம் அக்பர், ஜஹாங்கீர், அப்புறம் ஷாஜகான், அப்புறம் அவுரங்கசீப்னு அப்படியே அது அந்த லெசன் எடுக்கிறப்ப பயங்கர நான் உள்ளே போயிடுவேன். அப்புறம் சத்ரபதி சிவாஜி பற்றி தமிழில் சத்ரபதி சிவாஜி இது பண்ணணும். அப்புறம் நாவா, எங்கள் ஊர் சொந்த ஊர் திண்டுக்கல், திண்டுக்கல்ல வந்து பெண்கள் நீங்கள்லாம் வீரம் யார் அப்படின்னு பார்த்தா வேலுநாச்சியார். வேலுநாச்சியாரை பற்றி எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆசை. நம்ம நார்த்தில் ஜான்சியை பற்றி பேசுகிறோம், அதை புக்காக போட்டாங்க. சில வரலாற்று பதிவுகள்லாம் இன்றைக்கி நிறைய பேர் மறைச்சிட்றாங்க. அது வேலுநாச்சியாருடைய ஹிஸ்ட்ரி நீ எடுத்து படித்தீங்கன்னா எல்லா பெண்களுக்கு வீரம் வரும். ஸோ அதில் நம்ம ஒன்று நடிக்கணும், அதை பற்றிய பதிவு பண்ணணும். வேலுநாச்சியார் ராணியை பற்றி எடுக்கணும். இன்றைக்கி மலைக்கோட்டை, நீங்கள் திண்டுக்கல் போனீங்கன்னா மறக்காமல் மலைக்கோட்டை போய் பாருங்கள். அந்த மலைக்கோட்டையில் அவ்வளோ அதிசயங்கள் இருக்கும், ஒரு நாள் பத்தாது, 2 நாள் வேணும். ஸோ அந்த மாதிரி வேலுநாச்சியாரை பற்றியும் செர்சா ஷூ பற்றியும் எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆவல், எடுக்க முடியுமான்னு தெரியல, பட் பிடிக்கும். அடுத்தடுத்து உங்களுடைய படங்கள் ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கிற உங்களுடைய படங்கள் பற்றி சொல்லுங்க. அஸ்திரன்னு ஒரு படம் சர்ச் ஃபாதராக பண்ணியிருக்கேன், அப்புறம் சசிகுமார் சாரோட அப்புறம் மென்டல் பண்ணியிருக்கேன், அது ஒன்று. அப்புறம் ஷூட்டுன்னு ஒரு வெப் சீரியஸ் கார்த்திக் சுப்ராஜ் சாருடையது, அதில் ஒரு 8 கேரக்டர் பண்ணியிருக்கேன். அப்புறம் மாணவன் ஒரு படம் ஐஜியாக பண்ணியிருக்கேன். இன்னும் ஒரு 5-6 படங்கள் இருக்குது, பேரெல்லாம் இன்னும் வைக்கலை. ஆனால் அதில் எல்லாமே நீங்கள் நினச்ச மாதிரி இன்ஸ்பெக்டர், ஐஜி, டிஐஜி இதுதான், போலீஸ் முத்திரை குத்தின படங்கள் தான். முத்திரை குத்தாத படங்கள்லாம் அந்த மென்டலாக பண்ணதும் இந்த சொன்னேன் பங்களாதேஷ் போய் ஷூட் பண்ணணும்னு சொன்னேன். அந்த 2 படம் தான் லைஃப்பில் கொஞ்சம் மாற்றம் கொடுக்க வேண்டிய ஒரு படமாக இருக்குன்னு எதிர்பார்த்துட்ருக்கேன். அப்போ எல்லா போலீஸ் யூனிஃபார்மும் உங்கள் வீட்டிலேயே வாங்கி வச்சுருப்பீங்கள்ல சார், எல்லா ஐஜியிலேருந்து 8 வரைக்கும் எல்லாரோடதும்? இல்லை, அது அப்போயே வாங்கணும்னு சொன்னாங்க. ஸோ அது இல்லை, இப்போ யாமாவில் சொன்னேன்ல, யாமாலாம் இன்ஸ்பெக்டராக ரிலீஸ் ஆச்சுன்னா இன்ஸ்பெக்டராக ஒரு 10 படம் கூப்பிடுவாங்க. ஸோ இதெல்லாம் வெயிட்டிங் தான் நம்ம. அதுக்காக நம்ம நம்மளுடைய போராட்டங்கள் இருக்க தான் செய்யுது. ஸோ நம்ம ஒரு வருமானத்தை தேடிட்டு யாராக இருந்தால் இளைஞர்களுக்கு வந்து சினிமாக்காக வர்றாங்க, இல்லைன்னா சொல்ல முடியும். கிடைச்சதை பண்ணாமல் வருமானத்தை தேடிக்கிட்டு அவங்க சினிமாக்குள்ளே வந்தாங்கன்னா, நல்ல ஒழுக்கத்தோடு இருந்தாங்கன்னா ஜெயிக்கலாம் கண்டிப்பாக. வந்து உங்களுடைய அடுத்த ப்ராஜெக்ட் எல்லாமே வந்துட்டு ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும்னு சொல்லிட்டு ஜெயா டிவி சார்பாகவும் எங்களுடைய டீம் சார்பாகவும் வாழ்த்துக்கள் சார். ஜெயா டிவிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா இதுக்கு பின்னாடி நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க எல்லாத்துக்கும் கரம் சிரம் தாழ்த்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு புரட்சித் தலைவர் MGRவுடைய தீவிரமான ரசிகன். அதனால் என் பையனும் ஜெயா டிவியில் தான் முதல் முறையாக குட்டீஸில் வந்தான், அதுக்கப்புறம் நான் வந்திருக்கேன். அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.